வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் வீடுகள் அபகரிப்பு. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குடும்பத்தினர் மீது திமுக குற்றச்சாட்டு. கோட்டக்குப்பம் வாலிபர் கொலை வழக்கு 3 பேர் கைது. பழிக்கு பழியாக கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம். அரியாங்குப்பத்தில் போலி மதுபானம் தயாரித்த 4 பேர் கைது. 50 லட்சம் மதிப்புள்ள மதுபானங்களை பறிமுதல் செய்து விசாரணை. பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களின் சொத்துக்களை அபகரித்து போலி பத்திர பதிவு செய்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குடும்பத்தாரின் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஆய்வாளர் சுரேஷ் பாபுவை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் பூமி தேவி என்பவருக்கு சொந்தமான புதுச்சேரி ஏனாம் வெங்கடாச்சலம் பிள்ளை வீதியில் 890 சதுர அடி கொண்ட வீடு உள்ளது. பூமி தேவிக்கு சொந்தமான இந்த இடத்தை 12/8/2020 அன்று புதுச்சேரியை சேர்ந்த சூசைராஜ் என்பவரின் மகனான அந்தோணி ராஜுக்கு பூமி தேவி பொது அதிகாரம் கொடுத்ததாக போலி ஆவணம் தயார் செய்யப்பட்டு 29/9/2020 அன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தால் அட்டஸ் செய்யப்பட்டதாக ஒரு பத்திரத்தை உருவாக்கி அதை கொண்டு 27/10/2021 அந்தோணி ராஜ் தான் பொது அதிகாரம் பெற்றவர் என்ற வகையில் ராஜ் என்பவரின் மனைவி சங்கரிக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்பு சங்கரி 7/2/2022 அன்று மதினா பேகம் என்பவருக்கு விற்றதாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. பூமி தேவியிடமிருந்து பொது அதிகாரம் பெற்றவராக தன்னை காட்டிக்கொண்டவர் தற்போதைய புதுச்சேரி அதிமுக கிழக்கு மாநில செயலாளரும் முன்னாள் உப்பளம் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் மகள் பிரபாவதியின் கணவர்தான் அந்தோணிராஜ் என்பது தெரிய வருகிறது. மேலும் அந்தோணிராஜியிடம் 27/10/2022 அன்று கிரயம் பெற்ற சங்கரி என்பவர் அதே அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனின் உடன் பிறந்த சகோதரர் ராஜியின் மனைவி ஆவார் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், உப்பளம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் முதலியார்பேட்டை முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் பதவியில் இருந்தபோது அதிகார துஷ்பிரயோகம் செய்து இருக்கிறார்கள். எனவே கடந்த 10 ஆண்டுகளாக இந்த இரு முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் நடைபெற்ற அனைத்து பத்திரப்பதிவு பரிவர்த்தனைகளையும் சொத்து விற்றது மற்றும் வாங்கியது குறித்த அனைத்து விவரங்களையும் சிபிஐ ஆய்வுக்கு உத்தரவிட வேண்டும். வேறு யாரையேனும் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்றும் பத்திரப்பதிவில் ஒரு அரசு அதிகாரி கொல்லப்பட்டிருப்பது அரசு ஊழியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டிய சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனின் தம்பி ராஜு, அவரது மனைவி சங்கரி ஆகியோர் பிரான்ஸ் நாட்டில் உள்ளவர்களின் சொத்துக்களை அபகரித்து போலி பத்திர பதிவு செய்திருப்பதாக பகிரங்கமான தகவலை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மர்மமான முறையில் இறந்திருக்கார். இதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஃபஸ்ட் 2 சப்சிக்வெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சீல் பண்ண ஒரு டாக்குமெண்ட்டு தனிப்பட்ட முறையில் பதியப்பட்டிருக்கு. அவரும் இறக்கப்பட்டிருக்கார். அப்போ அரசியலில் இன்றைக்கி வந்து எந்த ஒரு அதிகாரமே இல்லாத போது இவ்வளோ தவறுகள் நடந்து ஒரு கொலையும் நடந்திருக்குன்னு போது கடந்த 10 ஆண்டு காலமாக அவங்க எவ்வளோ இடத்த வாங்கியிருக்காங்க, எவ்வளோ இடத்த விற்றுருக்காங்கன்றத அமலாக்க பிரிவு மூலியமாகவும் ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும். பிரபல ரவுடியான ஓரின சேர்க்கையாளர் அபினேஷ் கொலை வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான வாலிபர்கள் வாக்குமூலத்தில் பகீர் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2020 விழுப்புரம் மாவட்டத்தையே உலுக்கியது 13 வயது சிறுவன் தேவன்ராஜ் என்பவரை ஓரின சேர்க்கை செய்ய கட்டாயப்படுத்தி ஓரின சேர்க்கை செய்து அவனை கொன்று புதைத்த சம்பவம் அப்பொழுது அந்த சம்பவம் அனைவரின் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் விசாரணையில் மரக்காணம் அடுத்த நொச்சுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கலைமணி, இவரது மகன் அபினேஷ் தேவன்ராஜை ஓரின சேர்க்கை செய்து கொன்று புதைத்தது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த ரீனேஷ் அவரையும் ஓரின சேர்க்கை செய்து கொலை செய்து புதைத்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் சிறையில் இருந்து வந்த அபினேஷ் கோட்டக்குப்பம் பகுதியில் குடியிருந்தார்.
திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகளும் அவர் மீது நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் சனியன்று இரவு அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் அவர் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு விசாரணையில் கோட்டக்குப்பத்தில் ஒரு வீட்டில் கீழ்த்தளத்தில் வசித்து வந்த அபினேஷ் மேல்தளத்தில் வசித்த மீனவர் விண்ணரசன் என்பவரது 7 வயது மகனுக்கு செக்ஸ் தொல்லை கொடுத்துள்ளார். இதை தட்டி கேட்ட சிறுவனின் சித்தப்பா கலையரசன் கடந்த 4ஆம் தேதி அபினேஷை மிரட்டியுள்ளார். மறுநாள் 5ஆம் தேதி அவர் சோலை நகர் கடலில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அபினேஷ் தான் கொன்றிருக்க வேண்டுமென ஊர் மக்கள் சந்தேகப்பட்டனர். இதில் ஆத்திரமடைந்த விண்ணரசனின் உறவினர் சதீஷ் தனது நண்பர்கள் அப்பு, அஜித் ராஜ், அகமது அசைன், அரவிந்த் ஆகியோருடன் சேர்ந்து கோட்டக்குப்பம் மரைக்காயர் தோப்பில் அபினேஷை மடக்கி குத்தி கொன்றுள்ளனர். இதையடுத்து சதீஷ், அஜித் ராஜ், அகமது அசைன் என 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் போலி மதுபானம் தயாரித்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து 50 லட்சம் மதிப்புள்ள போலி மது பாட்டில்கள் மற்றும் உபகரணங்கள், 2 மினி வேன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சொர்ணநகரில் தனியாருக்கு சொந்தமான மாடர்ன் ரைஸ் மில் பல ஆண்டுகளாக இயங்காமல் உள்ளது. இங்கு சிலர் சந்தேகப்படும்படியாக டாடா ஏசி வாகனங்களில் வந்து செல்வதாக குற்றப்பிரிவு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. ரைஸ் மில் குடோன் காவலாளி அழகர் என்பவரை ஞாயிறன்று போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். இதில் அங்கு போலி மதுபானங்கள் தயாரிப்பது தெரிந்தது. குடோனை வாடகைக்கு எடுத்து போலி மதுபானங்கள் தயாரிப்பில் ஈடுபட்ட இளங்கோவன், அழகர், டாடா ஏசி வாகன ஓட்டுநர் ஜெயக்குமார், இவரது அண்ணன் பிரகாஷ் ஆகிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குடோனில் இருந்த 6000 குவார்ட்டர் போலி மது பாட்டில்கள், 2277 லிட்டர் எரிசாராயம், 268 காலி பாட்டில்கள், மதுபானம் தயாரிக்க பயன்படுத்திய 2 மிஷின்கள், 2 டாடா ஏசி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மொத்த மதிப்பு 50 லட்சம் ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்தனர். போலி மதுபானங்களை மதுக்கடைகளுக்கு சப்ளை செய்த மனோஜ் என்பவரை தேடி வருகின்றனர். அருகில் எஸ்பி ஆபீஸ், போலி மதுபானம் தயாரிக்கப்பட்ட ரைஸ் மில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ரைஸ் மில்லுக்கு அருகில் தெற்கு எஸ்பி அலுவலகம் மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையம் உள்ளது. இத்தகைய பகுதியில் போலி மதுபான ஆலை இயங்கி வந்துள்ளது. எஸ்பிக்கு ரகசியமாக தகவல் கொடுக்கும் ஸ்பெஷல் பிரான்ச் போலீசாருக்கும் தெரியாமல் மதுபானங்கள் தயாரித்து விற்பனை செய்தது. இத்தகைய பகுதியில் போலி மதுபான ஆலை இயங்கி வந்துள்ளது. எஸ்பிக்கு ரகசியமாக தகவல் கொடுக்கும் ஸ்பெஷல் பிரான்ச் போலீசாருக்கும் தெரியாமல் மதுபானங்கள் தயாரித்து விற்பனை செய்தது அப்பகுதி மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாவீர் ஜெயந்தியொட்டி April 14ஆம் தேதி புதுச்சேரியில் மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட கலால்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மகாவீர் ஜெயந்தியொட்டி April 14ல் புதுச்சேரியில் மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது என்றும், மதுக்கடைகளை மூடாதவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆர்ப்பரிக்கும் கடலின் ஆபத்தை உணராமல் ஆர்வமுடன் புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் பீஸ்ட் பேனரை படகில் சென்று கட்டி மகிழ்ந்து வருகின்றனர். விஜய் நடித்த பீஸ்ட் திரைப்படம் வரும் 13ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதற்காக புதுச்சேரி முழுவதும் விஜய் ரசிகர்கள் பிரம்மாண்ட பேனர்களை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு பின்புறம் 200 மீட்டர் தூரத்தில் பிரெஞ்சு ஆட்சியர்களால் கப்பல் துறைமுக போக்குவரத்திற்காக அமைக்கப்பட்ட பாலம் நாளடைவில் இடிந்து அதன் தூண்கள் மற்றும் கடலின் நடுவே தெரியும்படி இருக்கும். சமீப காலமாக அரசியல் கட்சியினர் மற்றும் பிரபல நடிகர்களின் பிறந்தநாளின் போது கடலில் தெரியும் இரும்பு தூண்களில் பேனர்களை கட்டி வருகின்றனர். இது ஆபத்தானது என்பதால் இந்த தூண்களில் பேனர்கள் கட்டக்கூடாது என்று காவல்துறையினர் அவ்வப்போது கடுமையாக எச்சரித்தும் வருகின்றனர். இருப்பினும் புதுச்சேரி கடல் சீற்றத்துடன் இருக்கும் நிலையிலும் ஆர்ப்பரிக்கும் கடலில் அச்சப்படாமலும் விபரீதத்தை பொருட்படுத்தாமல் ஆர்வமுடன் ஃபைபர் படகில் சென்ற விஜய் ரசிகர்கள் பீஸ்ட் பட பேனர்களை கட்டியுள்ளனர். மேலும் இந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பியும் வருகின்றனர். மத்திய பல்கலைக்கழகத்தை கண்டித்து திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
மத்திய பல்கலைக்கழகங்களில் கட்டாய நுழைவுத் தேர்வு முனைவர் பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை பறிப்புக்காக மத்திய அரசை கண்டித்து திராவிடர் மாணவர் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் பிரெஞ்ச் என்ஆர்எஸ்சு பெரியார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மங்களம் தொகுதி நிர்வாகிகள் கூட்டம் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மங்களம் தொகுதி பாமக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மங்களத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தொகுதி தலைவர் வெள்ளையின் தலைமை தாங்க மாநில வன்னியர் சங்க செயலாளர் நாகப்பன் வரவேற்பு உரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில அமைப்பாளர் கணபதி, துணை அமைப்பாளர்கள் வடிவேல், மதியழகன், தொழிற்சங்க செயலாளர் பாண்டிதுரை, தலைமை நிலைய செயலாளர் சுப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகம், கிளை அமைத்தல், கொடியேற்றுதல் மற்றும் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றுவது என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில அமைப்பாளர் கணபதி, எங்களுடைய நிறுவன தலைவர், தமிழின போராளி, மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா ஆணைப்படி, இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் வழிகாட்டுதல்படி கிராமந்தோறும் புதுச்சேரி மாநிலத்தில் கட்சியை வலுப்படுத்தும் விதமாக மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதிகளில் பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் செய்து கட்சி வளர்ச்சி சம்பந்தமாக ஒவ்வொரு ஊர்களிலும் கிளைகள் புதுப்பிப்பது எனவும் ஒவ்வொரு கிளைகளிலும் கொடியேற்றுவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருகிறது. ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு தொகுதியாக செல்ல இருக்கிறோம் என தெரிவித்த கணபதி, அனைத்து தொகுதிகளிலும் நிர்வாகிகள் நியமிப்பது சம்பந்தமாக கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து என்னுடைய பணி தொடரும் என்றார். தலித் கிறிஸ்தவர்கள் விடுதலை இயக்கம் சார்பில் பேராயர் இல்லம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கத்தோலிக்க திருச்சபையில் ஜாதி ஆதிக்கம் உள்ளதை கண்டித்தும் தலித் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக உள்ளதால் தலித் பேராயரை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி தலித் கிறிஸ்தவர் விடுதலை இயக்கம் சார்பில் பேராயர் இல்லம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் மேரிஜான் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதன்மை செயலாளர் தேவக்கொழிலன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பெரிய மார்க்கெட் பகுதியில் மீன்கள் இறக்கி விற்பனை செய்ய காவலர்கள் தடை விதித்ததை கண்டித்து மீன் வியாபாரிகள் திடீர் போராட்டத்தால் விற்பனை முடங்கியது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட் பகுதியில் கடந்த 60 ஆண்டுகளாக மீன்களை இறக்கி விற்பனை செய்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு பெரிய மார்க்கெட் பகுதியில் மீன்கள் இறக்கி விற்பனை செய்ய காவல்துறையினர் தடை விதித்தனர். இதனை கண்டித்து அதிகாலையில் மீனவர்கள் மறியல் செய்தனர். 2 நாட்களில் இப்பிரச்சினை தீர்க்கப்படும் என பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. 2 நாட்களாக மீன்களை இறக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்து வந்தனர். இதனை கண்டித்தும் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பெரிய மார்க்கெட் முன்பு திரண்டு மீன்களை விற்பனை செய்யாமல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரிய மார்க்கெட்டில் மீன் விற்பனை முடங்கியது. மீன் வியாபாரிகள் மீன்களை விற்காமல் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். மீனவர்கள் போராட்டத்தையொட்டி பெரிய மார்க்கெட் பகுதியில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட ஜாய் ஆளுகா ஷோரூமின் மறு திறப்பு விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நகை கடையை திறந்து வைத்தார். ஜாய் அலுகாஸ் புதுச்சேரி ஷோரூமை புதுப்பித்து மறுதிறப்பு விழா கொண்டாடப்படுகிறது. இது ஜுவல்லரி பிரியர்களுக்கு ஏற்றபடி இந்த ஷோரூம் மிக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதனுடைய மறுதிறப்பு விழா திங்களன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி புதுப்பிக்கப்பட்ட ஜாய் அலுகாஸ் ஷோரூமை திறந்து வைத்தார். மறுதிறப்பு விழாவை முன்னிட்டு ஏப்ரல் 11 முதல் 16 வரை தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி உள்ளிட்ட நகைகள் 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் செய்தால் 200 மில்லிகிராம் தங்க நாணயம் வாடிக்கையாளர்களுக்கு முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நிர்வாக இயக்குநர் அலுகாஸ் வர்கீஸ் மற்றும் கடை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முயற்சியால் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை திறக்க கோரி அமைச்சர் சந்திர பிரியங்காவிடம்
திமுக அமைப்பாளர் கோபால் மனு அளித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜாநகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றும் விதமாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களின் முயற்சியால் புதுச்சேரியில் முதன்முறையாக குளிரூட்டும் வசதியுடன் கூடிய சமுதாய நலக்கூடம் மற்றும் படித்த இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் நூலகமும் கட்டப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் துறை அமைச்சர் துறை அதிகாரிகளை கொண்டு திறப்பு விழா நடத்தப்பட்டது. இந்நிலையில் மேற்கண்ட கட்டிடங்கள் திறக்கப்பட்டு ஓராண்டாகியும் இதுநாள் வரை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வராமல் உள்ளது. எனவே ஆதி திராவிட மக்கள் பயன்பாட்டிற்கு சில கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேற்கண்ட கட்டிடங்களை உடனடியாக திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தை உருளையன்பேட்டை திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் சட்டசபையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்களை சந்தித்துக் கொடுத்தார். பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம் என்பதை வலியுறுத்தி பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் குடும்பத்தினர் மாணவர்களுக்கு துணி பைகளை வழங்கி பாண்டி மெரினாவில் மரக்கன்றுகளை நட்டனர். பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் மாரிசாமி பத்ரிசியா குடும்பத்தினர் சார்பில் பிளாஸ்டிக் கைப்பைகளை தவிர்ப்போம் துணிப்பைகளை பயன்படுத்துவோம் என்பதை வலியுறுத்தி புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரையில் மாணவர்களுக்கு துணிப்பை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. தன்னார்வலர்கள் ராஜா ரெஜிஸ் ஜான் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜெரோம் ஷாகுல் அலி ராம் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு துணிப்பை வழங்கி விழாவை சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களின் வீடுகள் அபகரிப்பு. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குடும்பத்தினர் மீது திமுக குற்றச்சாட்டு. கோட்டக்குப்பம் வாலிபர் கொலை வழக்கு 3 பேர் கைது. பழிக்கு பழியாக கொலை செய்ததாக பரபரப்பு வாக்குமூலம். அரியாங்குப்பத்தில் போலி மதுபானம் தயாரித்த 4 பேர் கைது. 50 லட்சம் மதிப்புள்ள மதுபானங்களை பறிமுதல் செய்து விசாரணை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.